அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அறுசுவை பழகு சேனல். நாம் இன்றைக்கி அறுசுவை பழகில் சப்பாத்தி வெஜ் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு மாவு கையில் ஒட்டாத மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவு ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மாவு ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீள்நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும், லைட் ப்ரௌனிஷ் ஆனால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 4 காய்கறி எடுத்துருக்கிறேன். கேரட்டு, முட்டைக்கோசு, பீன்ஸு, குடமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு காய்கறி 1/2 boil இருந்தால் போதும் அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் போடுற மசாலா தூளெல்லாம் போட்டுட்டு நீங்கள் 2-3 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். நான் இன்றைக்கி நல்லா வேக வைக்க போகிறேன் காய்கறியை. காய்கறி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி வச்சிடலாம், இது வேகட்டும். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச சப்பாத்தி மாவை நான் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம சப்பாத்தியாக திரட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். எப்போவுமே சப்பாத்தி போட்டோன்னே உடனே நீங்கள் ஆயில் விடாதீங்க. ஒரு 2-3 டைம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நீங்க ஆயில் ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 1/2 boil வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டா இருக்கும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இன்றைக்கி எனக்கு 10-12 சப்பாத்தி வந்திருக்கு 200 கிராம் மாவுக்கு. அந்த சப்பாத்தியெல்லாம் இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களால் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வதக்கின காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நான் அந்த மசாலா காய்கறி எல்லாமே வந்து சப்பாத்தியில் வந்து நல்லா பிடிக்கட்டும், மசாலாலாம் பிடிக்கட்டும். ஸோ அதுக்காக 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், எல்லா மசாலாவும் சப்பாத்தியில் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கு. சூப்பரான ஒரு சப்பாத்தி வெஜ் நூடுல்ஸ் தயாராகிருச்சு. கொத்தமல்லி தழை தூவி இதை நம்ம பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சப்பாத்தி வெஜ் நூடுல்ஸ் தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அறுசுவை பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறுசுவையை பழகுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.